Dear students, good morning to all. How are you students? I hope all are very good. Already we saw the topic are digestive system, respiratory system and circulatory system. Okay. Today we are going to learn about excretory system. Excretory system means கழிவு நீக்கம். கழிவு நீக்கம் சொல்லுவோம் இல்லையா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். Excretory system removes the waste products from the body. அதாவது எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து அதாவது கழிவுகளை ரிமூவ் பண்ணும். இட் ஆல்சோ ரெகுலேட்ஸ் வாட்டர் அண்டு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ். கிட்னிஸ், லங்ஸ், லிவர் அண்டு ஸ்கின் டுகெதர் ஃபங்க்ஷன் அஸ் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ். எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங்: கிட்னிஸ், யூரிட்டர்ஸ், யூரினரி பிளேடர். அதாவது கிட்னிஸ், லங்ஸ், லிவர் அண்டு ஸ்கின் இது எல்லாமே ஒரு ஒரு வகையில் அதாவது கழிவு வந்து வெளியேற்றுது. இப்போ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னா, கிட்னிஸ், யூரிட்டர்ஸ் அண்டு யூரினரி பிளேடர். கிட்னிஸ்னா சிறுநீரகங்கள், யூரிட்டர்ஸ் அப்படின்னா சிறுநீர் குழாய், யூரினரி பிளேடர் அப்படின்னா சிறுநீர் பை. ஓகே, லுக் அட் த பிக்சர். இப்போ பிக்சரில் பாருங்கள், எத்தனை கிட்னிஸ் இருக்குமா? டூ. ரைட் கிட்னி, லெஃப்ட் கிட்னி. கிட்னிலேருந்து கண்டினியூவாக என்ன வருது? யூரிட்டர், அதாவது சிறுநீர் குழாய். அது கீழே பாருங்கள், ஒரு யூரினரி பிளேடர், அதாவது யூரின் சேமித்து வைக்கிற பை போன்ற அமைப்பு, அதான் யூரினரி பிளேடர், சிறுநீர் பை. அடுத்து யூரித்ரா. யூரித்ரானா சிறுநீர் புறவழி. சிறுநீர், அதாவது யூரினரி பிளேடர்லேருந்து சிறுநீர் வெளியேறக்கூடிய புறவழி, அதுதான் வந்து யூரித்ரா. நவ் வி கேன் சி கிட்னிஸ். கிட்னிஸ்னா தமிழில் சிறுநீரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். த கிட்னிஸ் ஃபில்டர் த பிளட் டு ரிமூவ் வேஸ்ட் அண்டு ப்ரொடியூஸ் யூரின். த கிட்னிஸ் ஆர் எ பேர் ஆஃப் டார்க் ரெட் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ் பிளேஸ்டு பிஹைண்ட் த அப்டமன் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வெர்டிப்ரல் காலம். த கிட்னிஸ் ஃபில்டர் த பிளட் ரிமூவ் வேஸ்ட் அண்டு ப்ரொடியூஸ் யூரின். அதாவது கிட்னிஸ் வந்து பிளட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டெல்லாம் வெளியேற்றி அதை வேஸ்டெல்லாம் யூரினாக வெளியேற்றுது. ஓகேவா? த கிட்னிஸ் வந்து பேர் ஆஃப் டார்க் ரெட் பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ், அதாவது ஒரு பேர், ஒரு ஜோடி பீன் ஷேப்பில் கருஞ்சிவப்பு கலரில் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா, பிஹைண்ட் த அப்டமன், அதாவது அப்டமன்னா அடிவயிறு, அடிவயிறுக்கு பின்புறம். ஆன் எய்தர் சைட் ஆஃப் த வெர்டிப்ரல் காலம், அதாவது முதுகெலும்பு. வெர்டிப்ரல் காலம்னா முதுகெலும்பு தொடருக்கு சைடில் இருக்குது. த ஆவரேஜ் அடல்ட்ஸ் கிட்னிஸ் மெசர்ஸ் அபவுட் 12 சென்டிமீட்டர் இன் லென்த், 6 சென்டிமீட்டர் இன் வித் அண்ட் 3 சென்டிமீட்டர் இன் திக்னஸ். அதாவது ஒரு வயது, நல்ல வயது முதிர்ந்தவங்களோட கிட்னிஸோட அளவு 12 சென்டிமீட்டர் வந்து நீளம், 6 சென்டிமீட்டர் அகலம், 3 சென்டிமீட்டர் தடிமனாக இருக்குது. ரைட் கிட்னி இஸ் ஸ்லைட்லி லோயர் தேன் த லெஃப்ட் கிட்னி. லிசன் த பிக்சர். ரைட் கிட்னி வந்து லெஃப்ட் கிட்னியோட கொஞ்சம் லோயராக தான் இருக்குது, கொஞ்சம் இறங்கி இருக்குது பார்த்தீங்களா. ஈச் கிட்னி இஸ் கவர்டு பை எ ஃபைப்ரஸ் மெம்பரைன் கால்டு கேப்ஷூல். ஒவ்வொரு கிட்னி, அதாவது ஒவ்வொரு சிறுநீரகமும் கேப்ஷூல் அப்படின்ற ஒரு சவ்வுனால் சூழப்பட்டிருக்கு. த கிட்னிஸ் ஆர் மேடப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி யூனிட்ஸ் கால்டு நெஃப்ரான்ஸ் விச் ஆர் த ஸ்ட்ரக்சுரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னிஸ். அதாவது கிட்னிஸ் வந்து நெஃப்ரான்ஸ் அப்படின்ற மில்லியன்ஸ், நிறைய மில்லியன்ஸ் கணக்கில் வந்து நெஃப்ரான்ஸ் அப்படின்ற அழுகுகளால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து அந்த கிட்னிஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட்ஸை உருவாக்குது. சரியாமா? நெக்ஸ்ட்டு யூரிட்டர்ஸ். டூ யூரிட்டர்ஸ் கனெக்ட் த கிட்னிஸ் வித் அ யூரினரி பிளேடர். யூரின் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் கிட்னி ரீச்சஸ் யூரினரி பிளேடர் த்ரோ யூரிட்டர்ஸ். டூ யூரிட்டர்ஸ் கனெக்ட் த கிட்னிஸ் வித் அ யூரினரி பிளேடர். அதாவது இரண்டு சிறுநீர் குழாய், யூரிட்டர்னு என்ன சொன்னேன், சிறுநீர் குழாய்கள்னு சொன்னேன் இல்லையா, இரண்டு சிறுநீர் குழாய்கள் வந்து எதோட ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா யூரினரி பிளேடரோட. யூரின் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈச் கிட்னி ரீச்சஸ் யூரினரி பிளேடர் த்ரோ யூரிட்டர்ஸ். கிட்னியில் வந்து உருவாகக்கூடிய சிறுநீர் வந்து
யூரிட்டர் வழியாக யூரினரி யூரினரி பிளேடர் வந்து ரீச் ஆகுது. ஓகேவா? இப்போ யூரினரி பிளேடர், இட் இஸ் சாக் லைக் இன் ஷேப் அண்ட் ஆக்ட்ஸ் அஸ் எ டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின். பிகாஸ் யூரினரி பிளேடர் வந்து எப்படி இருக்குது, லுக் லைக் ஏ சாக், சாக்னா பை போன்ற அமைப்புன்னு சொல்லும்ல, பை மாதிரி இருக்குது. இது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கனாக தான் வந்து யூஸ் ஆகுது. யூரின் வந்து அதே ஸ்டோரேஜ் ஆகி அங்கேயே இருக்கிறது இல்லை. யூரின் வந்து ஃபில் ஆனோம்னா நம்ம என்ன செய்வோம், யூரின் வர மாதிரி ஃபீலிங் வந்தோம்னா போய் வெளியேற்றிடுவோம் இல்லையா. ஸோ அது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் ஆர்கன் ஆஃப் யூரின். யூரின் வந்து டெம்பரரியாக ஸ்டோரேஜ் ஆகிற ஆர்கன் தான். யூரின் என்டரிங் த யூரினரி பிளேடர் ஃப்ரம் த யூரிட்டர் ஸ்லோலி ஃபில் த ஹாலோ ஸ்பேஸ் இன்சைட் த பிளேடர். யூரின் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து யூரினரி பிளேடருக்கு வந்து என்டர் ஆகும். யூரின் இஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பாடி த்ரோ த யூரித்ரா. யூரினரி பிளேடரில் ஃபில் ஆகிற யூரின் வந்து யூரித்ரா வழியாக என்ன செஞ்சிருது, வெளியேறிடுது. யூரித்ரானா சிறுநீர் புறவழி. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக்மா? நெக்ஸ்ட்டு டூ யூ நோவில் பாருங்கள், எவ்ரி மினிட் கிட்னிஸ் ரிசீவ் அப்ராக்சிமேட்லி 1.250 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டு. அதாவது ஒவ்வொரு மினிட்ஸ்க்கு வந்து கிட்னிஸ் வந்து எவ்வளோ பிளட்லேருந்து எவ்வளோ ரிசீவ் ஆகுது, ரிசீவ் பண்ணுது அப்படின்னா 1.250 லிட்டர்ஸ் வந்து பிளட்டை வந்து என்ன சொல்லி செய்து ரிசீவ் பண்ணி சுத்தப்படுத்துது. ஓகேவாம்மா?